ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்தில்தான் புதிதாக ஆறு முதல் ஏழு மதுபான ஆலைகளுக்கான புதிய லைசன்ஸ்கள் வழங்கப்பட்டன. அப்போது அந்த திமுக ஆட்சி காலத்தில் லைசன்ஸ் பெற்ற இரு நிறுவனங்கள் தான் எஸ்என்ஜே அண்ட் கல்ஸ். இருவருமே திமுகவுக்கு நெருக்கமான நிறுவனங்கள் என்பது தெரியும். இன்னைக்கு தே ஆல்மோஸ்ட் என்ஜாய் மோனோபோலி ஷர்மா. நேராக நீங்கள் டாஸ்மாக் அவுட்லெட்டுக்கு போய், அதர் தென் எலிட் ஷாப்ஸ் அவுட்லெட்டுக்கு போய் எனக்கு பியர் வேணும்னு கேளுங்க. எஸ்என்ஜே அண்டு இந்த கல்ஸ் பியரை தவிர வேறு எந்த பியரும் அவைலபிள் இருக்காது. 2006 ரெண்டு இதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே திருப்பி அவங்க ஆட்சி வந்தோடனே மொத்த ப்ரொக்யூர்மெண்ட்டை அவங்களுக்கு பண்ணுறதுனா எவ்வளோ பெரிய ஊழல் சேர்மாது. கடந்த இரண்டு ஆண்டுகளாக தவறான நிர்வாக முடிவுகளின் காரணமாகத்தான் இது நடந்திருக்கிறது. நான் அறுதிட்டு சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திரு ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி வந்த பிறகு தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம், அதை அப்படி சொல்லக்கூடாதான் பாபு கோச்சுப்பார், சரேந்திர பாபு, விஷ சாராயம் அதிகரித்திருக்கு. இறந்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லட்சம் ரூபா கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி அந்த ஒரு சில நபர்களுக்கு வந்து 50,000 சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த கண்ட்ரோல் யார் பொறுப்பு, ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ அட்லீஸ்ட் எப்படி அதிமுக காரங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி திமுக காரங்களும் வச்சுருப்பாங்கல்ல, வச்சுருந்துருக்கணும்ல. அதை அப்போ அவங்களுமே சரியாக பண்ணலையா அப்படின்னு ஒன்று. யார் ரெஸ்பான்சிபிள், யார் ரெஸ்பான்சிபிள்னா சிஎம் தான் ரெஸ்பான்சிபிள். உள்துறை யார்கிட்ட இருக்கு? உள்துறை யார்கிட்ட இருக்கு? ஆமாம் சார், சிஎம் கிட்ட தான் இருக்கு. அப்போ அவர் தான் ரெஸ்பான்சிபிள், வேற யார் ரெஸ்பான்சிபிள்? ஒரு முன்னனுபவம் இல்லாத எடப்பாடி பழனிசாமியால் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிந்த ஒரு விஷயத்தை 50 ஆண்டுகால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரனான திரு மு க ஸ்டாலின் அவர்களால் ஏன் செய்ய முடியவில்லை? எளிதாக சொல்கிறேன், அவருக்கு நிர்வாகத்திறன் இருக்கு, இவருக்கு நிர்வாகத்திறன் சுத்தமாக இல்லை. 37,217 லிட்டர் விஷ சாராயம் கைப்பற்றப்பட்டது. இந்த சைலேந்திர பாபுவோட வேர்டு பிளேவெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். 37,217 லிட்டர் விஷ சாராயம், ரைட்டுங்களா? இது 2022 சார்மா. இந்த 2023 இதுவரைக்கும் 55,474 கேசஸ். 4 மாதத்தில் 2.5 லட்சம் லிட்டரு கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்படுதுன்னா ஆராதனைங்க ஓடுது. இன்னொன்று, இது என்ன கணக்கு? 2022 37,217 லிட்டர் விஷ சாராயமா சர்மா? உங்களுக்கு தெரியும், நினைவு இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. எடப்பாடி காலையில் எழுந்திரிச்சு செக்ரட்டரியேட் போனார்னா இவர் அறிவாலயத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும், 10:30 ஆஃபீஸுக்கு 12:00 போயிருக்காரு ஆக அப்படின்னு பேசிட்டு இருந்தாரா? ஏன் திரும்ப திரும்ப வந்து திமுக விமர்சனம் பண்றீங்க? அதிமுகவுக்கு இது பொருந்தும்னா ஜெயலலிதா வெளிப்படையா சொன்னாங்கங்க, பூரண மது விலக்கு சாத்தியம் கிடையாது. திமுக ஒரே ஒரு தலைவர் பூரண மது விலக்கு சாத்தியம் கிடையாதுன்னு சொன்னதா சொல்லுங்க. இப்ப பேசுறாங்க யாராவது, இதை விட்டுருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லுங்க.